ஆண்களை போலவே பெண்களுக்கு சொத்துரிமையில் சமபங்கு உண்டு என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2005 பெற்றோர்களின் சொத்தில் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சமபங்கு உண்டு என்று சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டு ஏற்றப்பட்டது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் பெற்றோர்களின் சொத்தில் ஆண்களைப் போலவே பெண்களுக்கு சொத்துரிமையில் சமபங்கு உண்டு என்று நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. ஏற்கனவே மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்தியா வாரிசு உரிமை சட்ட திருத்தம் செல்லும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே பெண்களுக்கு சொத்துரிமையில் சமபங்கு உண்டு என்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சமூக நீதியை காப்பாற்றும் விதமாக வந்திருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார்.